பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அதுவும் என்னுடைய மைண்ட்ல இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், ஆனால் ஆர்டிஸ்ட் இல்லாமல் லைக் என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய பேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங். இது வந்து ஒரு 20-25 இயர்ஸ் பேக் நான் இதை கற்றுக்கிட்டேன். எதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து அது ஒரு பெரிய லெவலில் நான் பண்ணுவேன் அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் கற்றுக்கல. ஒரு டைம் பாஸ், ஆசையாக செய்யலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தது, கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் தைக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தைக்கும்போது அதில் எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது. ஒரு டெய்லர் தைக்கிறதோ ஒரு ரெடிமேட் தைக்கிறதோ எவ்வளோ அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். என்னுடைய ஒரு பெரிய பொழுதுபோக்கும் ஒரு பெரிய மன சந்தோஷம் அப்படிங்கிறதே டெய்லரிங் தான். இதை மட்டும் பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா தைக்கிறீங்களே ஒரு பொத்திக்கு வச்சா என்ன, இல்லை அது ஒரு பிஸ்னஸாக பண்ணால் என்ன. பட் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஆக்டிங் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ப்ரொஃபஷன். ஸோ அது இருக்கும்போது இது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணுறதுல எனக்கு உடன்பாடும் இல்லை, எனக்கு அந்த என்ன எனக்குமோ எனக்கு அந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. அப்போது என்னோடய பேஷனை மறுபடியும் எப்படி வெளியே கொண்டாடணும், ஒரு நாலு பேருக்கு எப்படி தெரியும் என்னோடய பேஷன் இது அப்படின்னு நான் காட்டணும்னா, நான் நினச்சேன் தி ஒன்லி ரூட் இஸ் டீச்சிங் அதர்ஸ். டிசாஃப்ட் டிசைனிங் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு நேம் பண்ணி, சரி இந்த நேமுக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சொன்ன உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னோட நேம் கலைவாணி. நான் ஸ்நேகிதி புக்கை பார்த்து தான் இங்கே டிசாஃப்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் மேமோட அந்த பேப்பரில் ஆடை பார்த்துட்டு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். மேமா கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னதும் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசினும்போது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. யார் பேசுறீங்கன்னு கடைசியாக கேட்கும்போது சொன்னாங்க, நான் சரண்யா பொன்வண்ணன் தான் பேசுகிறேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜூலையிலேருந்து 5 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணேன். அதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் பேட்சில் டீச்சர்ஸாக நியமித்து 2015 ஜான்வரி பேட்ச் ஆரம்பித்தேன். இப்போ ஜான்வரி டிசம்பரில் ஆரம்பித்தேன்னா ஏப்ரலில் முடிப்பேன் 5 மந்த்ஸ். மே மாதம் ஒரு லீவ், ஜூனில் அட்மிஷன் பண்ணி மறுபடியும் ஜூலையில் அடுத்த பேட்ச், அது மறுபடியும் நவம்பரில் முடிஞ்சிடும், திருப்பி டிசம்பர். இப்படி எவ்ரி 5 மந்த்ஸை பிளான் பண்ணேன். இது வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயுமே எனக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக நாங்கள் டீச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, அதில் ஒரு ரெண்டு பேர், இதில் ஒருத்தர் இப்படின்னு 2014 15 ரெண்டு பேட்ச், 14 ஒரு பேட்ச், ஏன்னா ஜூலையில் ஆரம்பித்தேன். அப்படி ஒரு ஒரு பேட்ச்சில் ஆரம்பித்து இப்போ எனக்கு ஒரு 5 டீச்சர்ஸ் இருக்காங்க. இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் செம்ம சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க எங்களுக்கு. எந்த ஒரு டவுட் கேட்டாலும் பொறுமையாக உட்காந்து எங்கள் கூடவே உட்காந்து அந்த டவுட் கேட்டால் திட்டுவாங்களோ அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டீச்சர்ஸ் ரொம்ப சூப்பராக சொல்லித்தராங்க. கிளாஸ் மேம் எடுப்பாங்களா நிறைய பேர் டவுட் ஆவாங்க, ஆனால் இது வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட மேம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. டெமோ ஒன்லி தான் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கிளாஸ் எப்போவும் எங்கள் மேம் தான் எடுப்பாங்க. சரண்யா மேம்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். டி சாஃப்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். டிசாஃப்ட் வந்து வளர்ந்துருச்சு. என்னுடைய 10 பேர், 5 பேர் அப்படிங்கிறது போய் இப்போ எனக்கு 60 பேர் இருக்காங்க. அதாவது எவ்ரி 5 மந்த்ஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் டிசாஃப்ட் ஆஸ் டிசைனர்ஸ். டிசைனர்ஸ்னால் என்ன? ஒரு டிசைனருங்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரைஞ்சி காட்டுறது மட்டும்தான் வேலை. அப்படி
ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ட்ரெஸ்ஸை வரைஞ்சி காட்டுறது எப்படி, அது கனவு காண்றோம், இப்படிலாம் இருக்கணுமே அப்படிலாம் இருக்கணுமே, அப்போ அது உங்களுடைய கனவு. அந்த கனவை செயல்படுத்துறது யார்? ஒரு டெய்லர். யார் கனவு காண்றாங்களோ அவங்க அந்த டெய்லர்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கனவு முழுமை அடைய மாட்டேங்குது. நிறைய இடத்துல டிசைனருக்கும் டெய்லருக்கும் சண்டை வருது. என்னென்னா, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, டெய்லர் சொல்லுவாங்க, இது சாத்தியமே இல்லை, இது தைக்கவே முடியாது. ஸோ எனக்கு டிசாஃப்டுடைய பாலிசி என்னென்னா, ஒரு டிசைனருக்கு தைக்க தெரியணும். ஸோ கனவு காண்றவங்களாலேயே அந்த கனவை செயல்படுத்தி காட்டணும், இதுதான் டிசாஃப்ட். ஸோ டிசாஃப்ட் இஸ் அ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் to dream and make your dream come true. Adha namakku vandu practical knowledge vera theoretical knowledge vera endha institute ponaalum vandu only theory knowledge dhaan namakku irukku but ana inge vandu practical knowledge appappo solli kudukadha appappo senju paakradhanaala will get more ideas about DSoft. So endha DSoft vandu eppadina ungalku vandu practical knowledge vandu nariya kadaikum. நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்த ஒரு டீச்சர் கிடையாது, ஆனால் அனுபவமுள்ள ஒரு டீச்சர். ஸோ 20 வருஷம் 25 வருஷம் இதை ரசித்து நான் நிறையா தச்சுருக்கேன். அந்த என்னுடைய ரசனை எவ்வளோ நான் இதில் நான் டைம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ ஆசைப்பட்டு நான் தைச்சேன், அதையெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அதில் ப்ராக்டிக்கல் டிஃபெக்ட்ஸ் தெரியும். இப்படி தைச்சா இந்த மைனஸ் வரும், இப்படி தைக்கக்கூடாது, இப்படி தைக்கலாம். ஸோ அதை நான் சொல்லி கொடுக்கும்போது கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நமக்கும் வந்து அந்த நுணுக்கங்களோடு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ என்னுடைய ஐடியா ஆஃப் டீச்சிங் இஸ் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்கணும். எதுவுமே நான் ஸ்டாக் வச்சுக்கூடாது, இதெல்லாம் போதும் அப்படி எனக்கு தோணுனதே கிடையாது. எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அவ்வளோ சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, 5 மந்த்ஸில் எவ்வளோ கற்றுக்க முடியும். எங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது 5 மந்த்ஸில், ஆனால் அந்த சிலபஸோடு நாங்கள் லிமிட் பண்ண மாட்டோம். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் அந்த சிலபஸ் கற்றுக்குவாங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க சிலபஸை எப்போவோ முடிச்சுட்டு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்குறவங்க. அந்த 2 பேர் யாராக இருந்தாலும் வி வில் கீப் ஆன் டீச்சிங். அதுதான் நான் வந்து இந்த டிசாஃப்ட் இதை பற்றி வந்து ஒரு தடவை அவள் விகடனில் பார்த்தேன் அந்த அவங்களோட இன்டர்வியூவில். அப்போவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை இதில் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி சொன்னேன், உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னேன். அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் உங்களோட ஆர்வம் தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு நியர்லி 60 ஆக போகுது, என்ன எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு நிமிஷம் யோசித்தாங்க, நீங்கள் 16 உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், சைட் ப்ராப்ளம்லாம் இருக்குமே அப்படின்னாங்க. ஆமாம் மேம், சைட் ப்ராப்ளம் இருக்குது, நான் அதுக்கு வந்து நான் கண்ணாடி போட்டுருக்கேன். பாக்கிப்படி என்னோட நீங்கள் வந்து என்ன நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க சொன்னாங்க இந்த இதில் வந்து நிறைய ஆர்டர் கொடுப்பேன் நான், அந்த பசங்களுக்கு ஈக்குவலாக நீ உங்களால் ஓடி வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன, நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை விட என்னோடய சின்ன பொண்ணு மாதிரி நான் ஓடி வந்து ஃபஸ்ட்டு நான் நிற்பேன் உங்ககிட்ட அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஸோ மேம் வந்து என்னை எடுத்துனாங்க. அது எடுத்துன்னு வந்ததுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் வந்து எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதுனா எனக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ சந்தோஷம். ஒன்று வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிறேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்போவுமே நீங்கள் படித்த பிறகு யாருமே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வர்ற சரித்திரமே கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் 14 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் தேர் கம்மிங் டு டிசாஃப்ட். புதுசாக நான் இதை கட் பண்ணேன் மேம், இதை தைச்சேன் மேம், அதை உடனே நாங்கள் மேனிக்யூனில் போட்டு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடுவோம். எங்களுக்கு அது அவ்வளோ பெருமை, எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இதை பண்ணுறாங்கன்னு. ஸோ வி ஸ்டில் அசோசியேட் வித் ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எதுவுமே மறக்க மாட்டாங்க, எப்போவுமே நாங்கள் டச்சில் இருக்கோம், என்ன டவுட் வேணாலும் எப்போவான நாங்கள் மேம் கிட்ட போய் கேட்போம். ஸோ இதெல்லாம் வந்து டிசாஃப்டுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக நான் நினைக்கிறேன். ஸ்டிச்சிங் வந்து சரண்யா மேம்னால எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நிறைய முன்னாடி தெரியாத குட்டி குட்டி நேக்ஸ்லாம் தெரிஞ்சப்பறம் ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக பண்ண முடியுது. எனக்கு கான்ஃபிடென்ஸே ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் லைஃப்பில் ஒரு புது ஃபேஸ் தொடங்கின மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. அதுவும் குழந்தைங்களாம் வளர்ந்துட்டப்புறம் இப்போ லைஃப் வந்து போர்ன்ற வார்த்தையும் எங்களுக்கு இல்லை, டைம் பத்தலை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆக்டிங் பற்றி பேசுகிறத விட இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் பற்றி பேசும்போது உங்கள் ஃபேஸ் இன்னும் பிரைட்டாக இருக்குது. ப்ராபப்ளி எனக்கு ஆக்டிங் பற்றி எனக்கு ரொம்ப ஆக்டிங்ன்றது இட்ஸ் ஐ லவ் ஆக்டிங். ஆக்டிங் எப்படின்னா இட்ஸ் பிகம் மை ப்ரொஃபஷன்.
அந்த ப்ரொஃபஷனில் ஷைன் பண்ணேங்கிறது இஸ் காட்ஸ் கிரேஸ். பட் பேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுக்கு ஷைன் பண்ணணும், ஷைன் பண்ணணும், நம்ம ஐ திங்க் அதிகம் இன்னும் அதிகம் உழைப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு வின் இன் திஸ் ஆல்சோ. என்னுடைய பேஷன்லேயும் நான் ரொம்ப ஜெயிக்கணும், சினிமா மாதிரியே ஜெயிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி அபவுட் டி சாஃப்ட். மேலும் மேலும் டி சாஃப்ட் வளரணும், டி சாஃப்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஆசை எனக்கு ஒவ்வொரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. எனக்கு ஆசை அப்படிங்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கிட்ட, மேம் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அண்ட் எவ்ரி ஃபைவ் மந்த்ஸ் எங்களுக்கு ஒரு கான்வகேஷனுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்போம். கான்வகேஷனுங்கிறது அவங்க சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், ஆனால் அதோடு நாங்கள் நிறுத்த மாட்டோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்டுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு டிசைனர் வேர் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கான்வகேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி. வி ரியலி என்ஜாய் ஆல் தட். ஸோ ஐ எம் ரியலி ஹோப்பிங் அண்ட் விஷிங் டி சாஃப்ட் வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். சரண்யா பொன்வண்ணன் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற விஷயம் இந்த இன்டர்வியூ மூலமாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக பல செலிபிரிட்டிஸ் ஹீரோயினா பீக்ல இருந்து அதுக்கப்புறம் காணாமையே போயிருக்காங்க. ஒரு சில செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் அவங்களோட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நம்ம மனசில் நிற்கிறாங்க. அதில் சரண்யா பொன்வண்ணன் தான் எப்போவுமே டாப்ல இருக்காங்கிறது இப்பயும் அவங்க நடிப்பில் வருஷத்துக்கு 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஆனாலும் இப்போ இருக்கிற பல பேர்த்துக்கு அவங்களோட பேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களோட கரியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, முக்கியமாக அடுத்தவங்களுக்கு உபயோகமாக எப்படி இருக்கலாங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. பட் சரண்யா பொன்வண்ணன் அந்த விஷயத்தில் பல பேருக்கு ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் சரண்யா பொன்வண்ணனுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக சரண்யா பொன்வண்ணன் இந்த இன்டர்வியூவை மிஸ் பண்ண மாட்டாங்க. Subscribe and share to AvalGlitz. And please don't forget to ring the bell. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.